ஆடி செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் யாருக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆடி செவ்வாயோட சங்கடகர சதுர்த்தி இணைந்த நாள் அங்கார சதுர்த்தி நாளா கடைபிடிக்கப்படுது. இந்த நாள்ல விநாயகரை வழிபடுவதால செவ்வாய் பகவானோட அருள் கிடைக்கும். கடன் பிரச்சனையில அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் நீங்கும். பலவிதமான நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்புகள் நீங்கும். எதிரிகளிடமிருந்து அதிக அளவு பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களுக்கு எதிரிகளால ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வாழ்க்கையில தொடர்ந்து ஏராளமான கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்து வருபவங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும். மாணவர்களுக்கு மிக சிறப்பான கல்வி அறிவும் புத்தி கூர்மையும் கிடைக்கும். எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது. செல்வத்தை நிலையாக வைத்திருக்கக்கூடியது. இப்படி ஏராளமான நன்மைகளை நாம அடைய முடியும். சனிதோஷத்திற்கு உள்ளாகிறவங்க சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்தாங்கன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அவங்களுக்கு நீங்கும். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை தேய்புரை சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவதால கேது தோஷம் நீங்கும். திருமணமாகாம திருமண தடைகள் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகளும் பிரச்சனைகளும் அகலும். குடும்பங்கள் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும். பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள்ளால் ஏற்படக்கூடிய பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது அங்காரக சதுர்த்தி என அழைக்கிறாங்க. பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோகப்பன் துருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து அந்த குழந்தையுடைய பெற்றோரிடம் ஒப்படைக்க மகரிஷியோ அதற்கு அங்காரகன் என பெயர் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி கூறினார். இதுல அகமகிழ்ந்த விநாயகர் நவகிரகங்கள்ல ஒருவராக அங்காரகனுக்கு பதவி அளித்தார். ஏழையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தொடங்கி விநாயகரை வழிபட்டு வந்தா பெரும் பணக்காரன் ஆவான் என விநாயகர் வழிபாட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும் நீக்கி சகல சௌபாக்கியத்தையும் தரக்கூடியது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். நீண்ட காலமா நோய்களால அவதிப்பட்டு வருபவங்க நோய்கள் நீங்கி பூரண உடல் நலம் பெறுவாங்க. பல நாட்களா வேலை தேடி அலைகிறவங்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும். திருமணம் நடக்காம திருமணம் தாமதமாகி கொண்டே போகக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் நல்ல திருமணம் நடக்கும். திதி வரிசையில நான்காவது வருவது சதுர்த்தி திதி. இது தேய்பிறையில வரக்கூடியது. இதுல தேய்பிறையில வரக்கூடிய நான்காவது திதிய சங்கடகர சதுர்த்தி திதி என சொல்கிறோம். இந்த சதுர்த்தி விரதமானது முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வேண்டி அவரோட எல்லா அருளையும் வேண்டி இருக்கக்கூடிய விரதம். பொதுவாக விநாயக பெருமானை வணங்கி எந்த காரியத்தை நாம செய்தாலும் அது வெற்றியாகவே அமையும். தீராத கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுபவங்க 11 செவ்வாய்க்கிழமைகள்ல தொடர்ந்து விநாயகருக்கு வெற்றி மாலை அணிவிக்க அவங்களோட கடன் பிரச்சனைகள் தீரும். ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் தடை தாமதங்கள் எதுவும் இல்லாம மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். கர என்றால் அறுத்து விடு என அர்த்தம். தேய்பிறை சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பத் தடைகளாகிய சங்கடங்கள் அதுவாவே ஒளிந்து விலகி ஓடிவிடும். தொழில் வியாபாரத்துல செய்யக்கூடிய முதலீடுகள்ல நல்ல லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்துல பொருளாதார நிலை சிறிது சிறிதாக உயர ஆரம்பிக்கும். வீட்டுல எல்லா மங்களங்களும் உண்டாகும். புதிய வீடு மணி போன்ற சொத்துக்கள் வாங்குவதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அதிக அளவுல மேம்படும். எடுக்கக்கூடிய எல்லா புதிய முயற்சிகளும் சிறப்பான வெற்றிகளை தரும். வாழ்க்கையில தொடர்ந்து ஏராளமான துன்பங்களுக்கு மத்தியில வாழ்ந்து வருகிறவங்க சந்தோஷத்தை அடையலாம். நல்ல கல்வி அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், இப்படி எல்லா நன்மைகளையும் அடைய முடியும். சனிதோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தா சனி பகவானால ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.